செய்யுள் இலக்கணம். சந்த தமிழ் என்ற வார்த்தையை கேட்கிறோம். சந்த தமிழில் பாடி இறைவனை துதிக்க வேண்டும் என்று அடியார்கள் வேண்டுகிறார்கள். சந்தம் என்ற இந்த வார்த்தைக்கு மூலம்தான் சந்தஸ். சந்தஸ் என்றால் வேதம் என்று முன்பு அர்த்தம் சொல்லியிருக்கிறேன். சிருஷ்டி என்ற அஸ்வத்த விருட்சத்துக்கு வேதங்கள் தான் இலைகள் என்று கீதையில் பகவான் சொல்கிற போதும் சந்தாம்சியஸ்ய பர்ணானி என்றே சொல்கிறார். வேதம் என்பதற்கு பதில் சந்தஸ் என்கிறார். ஆனால் வேத புருஷனுக்கு காலின் ஸ்தானத்தில் இருக்கிறதும் இப்போது நான் எடுத்துக்கொண்டிருக்கிறதுமான சந்தஸ் என்ற வித்யாஸ்தானம் வேதம் என்ற அர்த்தத்தை சொல்வதல்ல. இங்கே சந்தஸ் என்பது செய்யுள் இலக்கணம், பாவிலக்கணம் என்றே பொருள்படும். ரிக்வேதம் சாமவேதம் ரெண்டும் முழுக்க செய்யுள்களாக இருப்பவை. யஜுஸில் ப்ரோஸ் உண்டாயினும் அதுவும் பொயிற்றியோடு கலந்து கலந்துதான் வருகிறது. இப்படி சந்தஸ்கள் நிறைந்ததாகவே வேதம் இருப்பதால்தான் அதற்கே சந்தஸ் என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது. நாம் சூட் போட்டுக் கொள்வதனால்தான் தையற்காலன் அளவு எடுத்து கொண்டு போகிறான். அதன்படி துணியை வெட்டி தைக்கிறான். அளவு எடுக்காவிட்டால் தைக்க முடியாது. இதேபோல் நம் எண்ணங்களுக்கு செய்யுள் ரூபம் கொடுக்கிற போது எண்ணத்தையே ஒரு உருவமாக கொண்டு வர வேண்டுமானால் அதற்கு போட வேண்டிய ட்ரெஸ் தான் செய்யுள். அதற்கு அளவு வேண்டுமல்லவா? சட்டை இத்தனை இன்ச் நீளம், இத்தனை இன்ச் அகலம் என்கிற மாதிரி செய்யுளுக்கும் இத்தனை அடி, இத்தனை எழுத்து என்றெல்லாம் நிர்ணயம் செய்து தர வேண்டும். அப்படி செய்வதுதான் சந்தஸ் என்ற சாஸ்திரம். சந்தம் என்றும் மீட்டர் என்றும் சொல்லும் செய்யுள் அளவைகளை அதுவே வகுத்து கொடுக்கிறது. பிங்கல என்பவர் செய்த சந்தஸ் சூத்திரம்தான் இப்போது அதற்கு முக்கியமான நூலாக இருக்கிறது. வேத புருஷனுக்கு பாதமாக இருப்பது சந்தஸ் என்னும் அங்கம். மந்திரத்தின் ரிஷியை சொல்லி மூக்கை தொடுவார்கள், தேவதையை சொல்லி ஹிருதயத்தை தொடுவார்கள். செய்யுள் உருவில் உள்ள வேத மந்திரங்கள் எல்லாம் சந்தஸ். மற்ற அதாவது வேதத்தில் வராத செய்யுள்களை ஸ்லோகம் என்றும் சொல்வார்கள். வசனத்தை கத்தியம் என்றும் சந்தஸை பத்தியம் என்றும் சம்ஸ்கிருதத்தில் சொல்வதுண்டு. தமிழில் நாம் செய்யுள் என்பதை தெலுங்கிலும் பத்தியம் என்பார்கள். இங்கிலீஷில் பொயிட்ரி என்று சொல்வார்கள். வேத செய்யுளுக்கே சந்தஸ் என்று பெயர் இருப்பதோடு சந்தஸ் என்றால் எந்த செய்யுளுக்கும் இருக்க வேண்டிய சந்தம் அல்லது மீட்டர் என்ற விருத்தமும் விருத்தமும் ஆகும். செய்யுளில் பலவிதமான விருத்தங்கள் இருக்கின்றன. ஸ்லோகங்களும் விருத்தங்களே. அனுஷ்டுப் விருத்தம் என்பது ஒன்று. புராண ஸ்லோகங்களும் இராமாயண ஸ்லோகங்களும் அந்த விருத்தங்களே. விருத்த லட்சணம்தான் சந்தஸ். ஒவ்வொரு விருத்தத்திற்கும் இவ்வளவு பாதம் இருக்க வேண்டும், ஒவ்வொரு பாதத்திற்கும் இவ்வளவு எழுத்துக்கள் இருக்க வேண்டும் என்ற நியமம் உண்டு. ஆர்யா என்று ஒரு சந்தஸ் இருக்கிறது. அதற்கு மாத்திரை கணக்கு உண்டு. அதாவது இவை குற்றெழுத்து நெட்டெழுக்கு கணக்கு உள்ள சந்தஸ்களாகும். இவற்றில் ராம என்பது ரெண்டெழுத்து என்று கணக்கு பண்ண மாட்டார்கள். ரா என்கிற நெடிலுக்கு ரெண்டு மாத்திரை, மா என்ற குறிலுக்கு ஒரே மாத்திரை என்று மாத்திரா ரீதியிலேயே கணக்கு பண்ணி ராம என்றால் மூன்று மாத்திரை என்பார்கள். குறில் நெடில் வித்தியாசம் பார்க்காமல் ஒவ்வொரு செய்யுளிலும் ஒவ்வொரு பாதத்தில் இத்தனை எழுத்து இருக்க வேண்டும் என்பதாக நிர்ணயிக்கப்பட்ட சந்தஸ்களே அதிகம். அவற்றைத்தான் குறிப்பாக விருத்தம் என்பது. ஆர்யா சந்தஸை போல் குறில் நெரில் வித்தியாசம் பார்த்து பாதத்துக்கு இவ்வளவு மாத்திரை இருக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டவற்றுக்கு ஜாதி என்று பெயர்.